தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாமல் தொடர்பில் முக்கிய ஆதாரங்களை அம்பலப்படுத்திய சிங்கள ஊடகம். கொழும்பில் மக்கள் முன்னிலையில் தோன்றி அச்சுறுத்திய பிரபல. இலங்கை மத்திய வங்கியின் விஷேட அறிவித்தல். கோட்டாபயவின் நம்பிக்கைக்குரிய நபர் இவர்தான். இலங்கைக்காக நிதி திரட்டும் யொஹானி. நாடாளுமன்றம் ஊடாக அடுத்த காய் நகரத்தலை மேற்கொள்ளும் ரணில். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் இன்று கூடுகிறது. இன்று மின்துண்டிப்பு அமுலாகும் நேரங்கள் தொடர்பான அறிவிப்பு. நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை வீழ்ச்சி. பட்டாசு உள்ளிட்ட கேளிக்கை வெடிப்பொருட்களின் விலை உயர்வு. ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் வான் கதவுகள் திறப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கை வங்குரோத் அடைந்துள்ள நிலையில் கட்டாரில் உள்ள முன்னணி நிதி நிறுவனத்தின் நிதி இயக்குநராக நாமல் செயற்படுவதாக தெரியவந்துள்ளது. கட்டாரின் முன்னணி நிறுவனம் ஒன்றில் முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்சே முக்கிய பதவியில் செயற்படுவதாக லங்கா இ நியூஸ் ஆதாரங்களை வெளியிட்டுள்ளது. இலங்கை நிதி ரீதியாக வங்குரோத் நிலையில் இருந்தாலும் கட்டாரில் நிதி உதவி மற்றும் ஆலோசனை சேவைகளில் முன்னணி பங்காளியான ALBG எனப்படும் நிதி நிறுவனத்தின் நிதி பங்காளிப்பாளராக நாமல் ராஜபக்சே செயற்பட்டு வருவதாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கை வங்குரோத் நிலைமைக்கு செல்ல காரணம் என்ன என்பதனை அறிந்து கொள்வதற்கு இது ஆதாரணம் என அந்த ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. ALBG நிறுவனத்தின் பணிப்பாளர் சபையில் நாமல் ராஜபக்சேவின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த நிறுவனத்தின் பணிப்பாளர் சபையின் பெரும்பாலான உறுப்பினர்கள் இலங்கையை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கொழும்பு காலிமுகத்திடலில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருந்த போது திடீரென நபர் ஒருவர் ஜனாதிபதி செயலகத்திற்குள் இருந்து வெளியே வந்துள்ளார். நேற்று காலை 9:20 மணியளவில் நாட்டின் பல பகுதிகளில் உள்ள மக்கள் காலிமுகத்திடலுக்கு சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருந்தனர். எவ்வித அரசியல் கட்சி பேதமின்றி இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பில் உலக மக்களின் அவதானத்திற்கு உள்ளாகியிருந்தது. இந்த நிலையில் நேற்று மாலை ஜனாதிபதி செயலகத்திலிருந்து ராணுவத்தினருடன் சிவில் உடையில் வந்த நபர் ஒருவர் வித்தியாசமான முறையில் செயற்பட்டார். ஹிந்தி படத்தின் நடிகர் போன்று போராட்டக்காரர்கள் முன்வந்து வித்தியாசமான சைகைகளை காண்பித்தார். யார் இந்த நடிகர் என மக்கள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பார்த்தபோது அவர் நாட்டை விட்டு தப்பியோடியதாக கூறப்படும் நிசங்க சேனாதிபதி என செய்தி வெளியாகியுள்ளது. அவர் நாட்டிற்கு வந்து தனது வலிமையான பணிகளை ஆரம்பித்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. அரசாங்கத்தின் வெளிநாட்டு படுகடன் நிலையர் பெரு தன்மையினை முகாமைத்துவம் செய்வதற்கான நிதியியல் சட்ட ஆலோசகர்களையும் சட்ட மதியுரைஞர்களையும் நியமிப்பதற்காக ஆர்வமுடைய தரப்பினரிடமிருந்து முன்மொழிவுக்கான கோரிக்கையினை நிதியமைச்சின் ஊடாக இலங்கை அரசாங்கம் வெளியிட்டது. மத்திய வங்கியினால் அதற்கான அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நியமிக்கப்படும் ஆலோசகர்கள் அரசின் கடன் நிலவரத்தை மதிப்பீடு செய்து கடன் மேலாண்மைக்கு உதவ வேண்டும். கடனை திரும்ப செலுத்துதல் மற்றும் பலவற்றை பற்றிய விவாதங்கள் ஏற்பாடு செய்வதிலும் அவர்கள் பணிபுரிகின்றனர். கடன் தொடர்பான பேச்சுவார்த்தையில் இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்த சட்ட ஆலோசகர்கள் நியமிக்கப்படுவார்கள் என மத்திய வங்கி தனது அறிவித்தலில் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையின் நெருக்கடி அரசியல் களத்தில் பசிலை காட்டிலும் கோட்டாபயவின் நம்பிக்கை வென்றவராக நிதியமைச்சர் அலி சப்ரி விளங்குகிறார் என்று அரசியல் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி தகவல் வெளியாகியுள்ளது. ஆளும் கட்சிக்குள்ளேயே பசில் ராஜபக்சேவுக்கு ஏற்பட்டுள்ள நிலை பாரதூரமானது என்றும் கருதப்படுகிறது. 7 மூளைகளை கொண்டிருக்கின்றார் என்று கூறப்பட்ட பசில் ராஜபக்சே இறுதியில் நிதி விடயங்களில் தோல்வியை தழுவியுள்ளதாகவே கருத வேண்டியுள்ளது. இது அவரின் கட்சி மட்டும் செல்வாக்கை பாதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக இளம் பாடகியான யொஹானி டி சில்வா 1 மில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்ட ஆரம்பித்துள்ளார். தற்போது மும்பையில் அவர் கோ ஃபண்ட் மீக்கு நன்கொடை அளிக்குமாறு இந்திய மற்றும் உலகெங்கிலும் உள்ள பிற ரசிகர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்தியன் வியன் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் பல தொழிலதிபர்கள் இந்த திட்டத்திற்கு நிதி பங்களிக்க விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் யொஹானி கூறினார். பாடகி யொஹானி மெனிக்கே மகிஹித்தே என்ற சிங்கள பாடல் மூலம் உலகம் முழுவதும் பிரபலமானவர். இதன் மூலம் உலகளாவிய ரீதியில் பல மில்லியன் ரசிகரை தன்பால் ஈர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்திடம் உதவி பெறுவது தொடர்பில் நாடாளுமன்றம் ஊடாக அதிகாரம் வழங்கும் நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்திற்கு முழு நிதி அதிகாரம் உள்ளதால் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த 3 பிரதிநிதிகளுக்கும் முழு அதிகாரங்களும் நாடாளுமன்றத்தின் அங்கீகாரமும் வழங்குவோம் என ரணில் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் கலந்துரையாடல்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் தேவையான அறிவுறுத்தல்களை வழங்குவதற்கும் நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் கூடுவோம் என அவர் கூறியிருந்தார்.
சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தை முக்கியமானது எனவும் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றிடமிருந்து கூடுதல் கடன்களை பெறுவதற்கு நாடு தயாராக இருக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். அரசாங்கத்திற்கு எதிராக கையொப்பமிடப்படும் அவநம்பிக்கை பிரேரணை தொடர்பிலும் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பிலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழு இன்று கூடி ஆராயவுள்ளது. இதற்காக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று காலை 9 மணிக்கு ஆரம்பமாக உள்ள இந்த கூட்டத்தில் நாட்டின் தற்போது இடம்பெறும் எதிர்ப்பு போராட்டங்கள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட உள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் தி சாத்தநாயக்க, நாட்டில் பாரிய பிரச்சினை ஏற்பட்டுள்ள போதிலும் அரசாங்கத்தினால் இதுவரையில் தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்படவில்லை என குறிப்பிட்டார். நாட்டில் இன்றைய தினம் ஒரு மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதற்கமைய இன்றைய தினம் ஏ முதல் டபிள்யூ ஆகிய வரையான வலயங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கு மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையான காலப்பகுதியினுள் ஒரு மணி நேரம் சுழற்சி முறையில் மின் துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்படும். CC1 வலயத்தில் காலை 6 மணி முதல் முற்பகல் 9:30 வரையான காலப்பகுதியினுள் 3 மணித்தியாலமும் 30 நிமிடங்களும் மின்வெட்டினை நடைமுறைப்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாட்டில் பல பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மலைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் சில இடங்களில் இன்று மதியம் சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் குறிப்பிட்டார். இதேவேளை கடற்பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அவர் கூறியிருந்தார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு பட்டாசு உட்பட கேளிக்கை வெடிப்பொருட்கள் விலைகள் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளதாக உற்பத்தியாளர்களும் விற்பனையாளர்களும் தெரிவிக்கின்றனர். மூலப்பொருட்களின் விலைகள் மற்றும் உற்பத்தி செலவு அதிகரித்தமையே இதற்கு காரணமாகும் என கிம்பிளா பெற்றியவில் சிறிய அளவில் பட்டாசு மற்றும் கேளிக்கை வெடிப்பொருட்கள் உற்பத்தி செய்யும் பணிகளில் ஈடுபடும் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த வருடங்களுடன் ஒப்பிடும்போது இம்முறை பட்டாசு உள்ளிட்ட கேளிக்கை வெடிப்பொருட்களின் விற்பனையிலும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். வடக்கு, வடமத்திய, வடமேல், கிழக்கு, ஊவாம், சப்ரகமுவ மத்திய மாகாணங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மலைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை தொடரும் கடும் மழையுடனான வானிலை காரணமாக ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது.